இறைய சொல் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளை இறைவனின் அருளும் இன்றைய தினத்தில நிறைவாய் உங்களோடு தங்கட்டும் இன்று திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறு இன்றைய தினம் நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நலம் தரும் நற்செய்தி லூகாஸ் நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள முத்துக்கள் இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று வாசகங்களும் உள்ளடக்கிய கருத்து உள்ளார்ந்த மனமாற்றம் இந்த உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கு என்னென்ன சாராம்சங்கள் தேவைப்படுகிறது பற்றி இன்றைய நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது சிறப்பாக கிறிஸ்தை கொண்டாட நம்ம தயாரித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாம் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கிறதை பற்றி சிறப்புற இன்றைய நற்செய்தி இது நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது எனவே என்னென்ன சாராம்சங்களை இது நமக்கு விளக்குகிறது என்கிறதை பார்க்க இறை வாசகங்களுக்குள் நுழைவோம் அன்பார்ந்தவர்களை இறையியல் வல்லுநர்கள் பண்டைய காலத்தையே சிறப்பாக இஸ்ரேலர்கள் வாழ்ந்த அந்த சுற்றுப்பகுதியிலே அரசனின் வருகைக்காக எந்த விதங்களிலே தயாரிக்கப்பட்டது என்கிறதை பற்றி தெளிவுரை எடுத்துச் சொல்லுகிறார்கள் ஒரு அரசன் ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்கு செல்லவிருக்கிறார் என்கிற நிலை ஏற்படுகிற பொழுது அவர் முதலிலே ஒரு தூதுவரை அனுப்புவார் அந்த குறிப்பிட்ட நகரத்திற்கு அந்த தூதுவர் சென்று இந்த அரசர் இந்த காலங்களிலே சிறப்பாக எந்த குறிப்பிட்ட நாளிலே வருவார் என்று சொல்லப்படாது இந்த நாட்களிலே உங்கள் நகரத்திற்கு வரவிருக்கிறார் என்கிற செய்தி அவர்களுக்கு தூதுவர் வழியாக எடுத்துச் சொல்லப்படும் பல நேரங்களிலே இந்த தூதுவரை அந்த நகரத்திலே அனைத்து பகுதிகளும் சரிவர தயாரிக்கப்பட்டிருக்கிறதா அனைத்து தயாரிப்புகளும் சிறப்புற அமைந்திருக்கிறதா இல்லையா தாங்கள் தெருவிதிகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா தெரு தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதா அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா என்கிறதையெல்லாம் இவரே நேரடியாக பார்வையிடுவார் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே குறிப்பிட்ட நேரத்தில் அரசன் வருகிற பொழுது எந்த நகரம் சரியாக தயாரிக்காமல் இருக்கிறதோ அந்த நகரம் அதற்குரிய தண்டனையை கண்டிப்பாக அரசனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்கிறதை பற்றி அவர்கள் சித்தரிக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில கிறிஸ்து பிறப்பிற்கென நம்மையே நாம் தயாரிக்க நமக்கு தூதுவராக முழுக்கு யோவான் கிறிஸ்துவுக்கு முன்னே வந்து தயாரிப்புக்கென தங்கள் மக்களை எந்த விதத்திலே தயாரித்தார் என்கிறதை பற்றி இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிறது எனவே இந்த நற்செய்தியின் பாணியில எத்தகைய விதத்திலே திருமுழுக்கு யோவான் மக்களை தயாரிக்கிறார் என்கிறதை நாம் சிறப்புற கவனிப்போம் அன்பார்ந்தவர்களே இன்றைய முதல் வாசகமானது பாரூக் இறைவாக்கினர் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறைமுத்துக்கள் இதிலே மக்கள் தங்கள் துன்பங்களை அகற்றி வேதனைகளை அகற்றி இறைவனின் மாட்சிமையை காணக்கூடிய நேரம் நெருங்கி வருகிறது தங்கள் வாழ்க்கையில் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய நாட்கள் வெகு விரைவிலே வருகிறது என்கிறதை தன்னை சுற்றியிருந்த மக்களுக்கு தெளிவுற எடுத்துச் சொல்லுகிறார் இதைத் தொடர்ந்து இந்த இரண்டாவது வாசகத்திலே தூய பவுல் அடிகளார் இபேசிர கழுதிய துறைமுகம் முதல் அதிகாரத்திலே தெள்ளத் தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் இறை மைந்தனின் வருகைக்காக நாம் அனைவரும் எப்படி காத்திருக்க வேண்டும் புனிதத்துவமான வாழ்க்கை வாழ்வது வழியாக நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தயாரிக்கப்பட வேண்டும் என்கிறதை பற்றி தெளிவுறை எடுத்துச் செல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தி தெளிவுற எடுத்துச் செல்லுகிறது ஆண்டவர் தன்னுடைய சிறப்பு பணிக்கென திருமுழுக்கு யோவானை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிறதை பற்றி தெளிவுரை எடுத்துச் சொல்லுகிறது எனவே திருமுழுக்கு யோவான் என்று குறிப்பிடப்படக்கூடிய இந்த விவிலியத்தின் கதாபாத்திரம் கடவுளால் தனிப்பட்ட விதத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் என்று நமக்கு தெளிவுற தெரிகிறது அன்பார்ந்தவர்களே இதைத்தான் லூகாஸ் நற்செய்தியிலே முதல் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கபரியல் தூதர் செக்கரியாவை சந்திக்கிறார் அவருக்கு அவருக்கென ஒரு மகன் பிறக்க இருக்கிறார் என்கிற செய்தியை அவருக்கு எடுத்துச் செல்வதோடு மட்டுமல்ல கடவுள் இந்த மகனை தனிப்பட்ட விதத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிறதையும் அவருக்கு தனி பணி கொடுக்கப்படுகிறது என்கிறதை பற்றியும் அதே நேரத்தில் இந்த மகன் சிதறி போன இஸ்ரேலர்கள் பலரை மீண்டுமாக கடவுள் பக்கம் அழைத்து வரக்கூடிய தலை சிறந்த ஒரு பணியை செய்ய இருக்கிறார் என்கிறதை பற்றி தெளிவுற எடுத்து சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களே திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தாயின் உதரத்திலே உருவாகும் முன்பே கடவுள் அவரை அறிந்திருக்கிறார் இதைத்தான் இறைமையா இறைவாக்கினராகவும் முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தெல்ல தெளிவாக சொல்லும் நீ உன் தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே இந்த திருமுழுக்கு யோவான் கடவுளால் சிறப்பாக தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்கிறதை லூகாஸ் நற்செய்தி முதல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம் யோவான் தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கிற பொழுதே மெசியாவை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவமும் அந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தையும் பற்றி விவிலியம் சித்தரிக்கிறது எனவே முன்பே மெசியாவை சந்தித்த ஒரு நபராக திருமுழுக்கு யோவான் திகழ்கிறார் என்கிறதை இது நமக்கு எடுத்து காட்டுகிறது பண்பார்ந்தவர்களை திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கையை நாம் சிறப்பாக பார்க்கிற பொழுது இது நான்கு பண்புகளை சிறப்பாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது முதலாவதாக திருமுழுக்கியோவான் வலிமை மிக்க ஆவியின் ஆற்றலை கொண்டிருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது ஆற்றல் இவருக்கு கிடைக்கிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த திருமுழுக்கியோவான் இறை வார்த்தையை கேட்டார் வாசித்தார் தியானித்தார் இந்த இறை வார்த்தையை முழுக்க முழுக்க அவர் எடுத்துச் சொல்லுகிறார் எனவே இறை வார்த்தையால் நாம் நம்முடைய ஆவியை திடப்படுத்த வேண்டும் என்கிறதை இவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது இதைத்தான் எபேசீருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியர்களும் போர் வாழாகவும் கொள்ளுங்கள் என்று சிறப்பாக இது எடுத்துச் சொல்லுகிறது எனவே ஆன்மீக வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் ஆற்றல் பெற வேண்டும் என்றால் இறை வார்த்தையை திறம்பட வாசிக்கக்கூடிய நபராக நாம் மாற வேண்டும் இரண்டாவதாக திருமுழுக்கியோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது தன்னுடைய வாழ்வை தனிமையிலே செலவழிக்கிறார் என்கிறது இது குறிப்பிடுகிறது இவர் பொன்னாசை பொருளாசை உலகில் எதிர்மறை எண்ணங்களோடு வாழக்கூடிய மனிதர்களை விட்டு அகன்று தன்னையே முழுமையாக இறைவனிடம் கையளிக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இவருடைய தனிமைப்படுத்தப்பட்ட பாலை நில வாழ்வு இவருக்கு உதவியாக இருக்கிறது என்கிறதை இது சுட்டிக்காட்டுகிறது மூன்றாவதாக இவர் ஏழ்மையில் வாழ்ந்தார் என்பதும் இவரை பற்றிய சித்தரிப்புகள் நமக்கு தெளிவுற எடுத்துச் சொல்லுகிறது சிறப்பாக இவர் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வாழ்ந்தார் என்று குறிப்பிடுகிறது அத்தோடு ஒட்டக மயிராடையை பயன்படுத்தினார் என்றும் குறிப்பிடப்படுகிறது எனவே திருமுழுக்கு யோவான் ஓர் ஏழ்மையை தன்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக கொண்ட ஒரு இறை தூதுவராக காணப்படுகிறார் இவருடைய தோற்றமும் வாழ்வும் மிக எளிமையாக இருந்ததால் இது மிக எளிமையான விதத்திலே மக்களை மிக விரைவாக கவரக்கூடியதாக இருந்தது என்கிறதையும் இது சுட்டிக்காட்டுகிறது நான்காவதாக திருமுழுக்கு யோவானின் பணி இறைவனால் இவர் அனுப்பப்பட்டவர் என்கிறது தெளிவுற நமக்கு எடுத்து கூறுகிறது விவிலியம் இதைத்தான் யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே திருமுழுக்கு யோவான் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்கிறதை இது தெளிவுற எடுத்து காட்டுகிறது அன்பார்ந்தவர்களை இன்றைய நற்செய்தி தெளிவுற நமக்கு எடுத்து செல்கிறது யோவான் மக்களை அழைத்தது மன மாற்றத்திற்காக என்கிறதை தெளிவுற எடுத்துச் செல்லுகிறது இறை பண்புகளோடு நாம் பயணிக்க நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முழுமையான மாற்றம் தேவைப்படுகிறது இந்த யோவானின் அழைப்பு செல்வங்கள் சொத்துக்கள் பலவீனங்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் ஒவ்வொருவரும் விடுதலை அடைந்து இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிறதை பற்றிய ஓர் ஆழமான கருத்தை இது முன்வைக்கிறது எனவே இது நாம் ஒவ்வொருவருடைய எண்ணங்களில் மாற்றம் சிந்தனைகளில் மாற்றம் செயல்பாடுகளில் மாற்றம் நம்முடைய அணுகுமுறைகளிலே மாற்றம் நாம் பிற மனிதர்களோடு வாழக்கூடிய விதத்திலே மாற்றம் இவை இணைத்த ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்கிறதை பற்றி எடுத்து சொல்லுகிறது எடுத்து சொன்னாராம் ஆண்டவரே ஏன் இந்த உலகத்தை வெறும் பாவிகளோடும் பாவத்தின் மீது வேட்கை கொண்ட நபர்களோடுமே படைத்திருக்கிறீர் உலகிலே எங்கு பார்த்தாலும் அநீதி அக்கிரமம் இத்தகைய உலகத்தை ஏன் தான் இப்படி படைத்தீர் இதற்கு நீர் என்னதான் செய்திருக்கிறீர் இந்த பாவங்கள் அக்கிரமங்களை அகற்ற நீர் என்னதான் செய்திருக்கிறீர் என்று இந்த மனிதன் கடவுளை நோக்கி தன்னுடைய குக்கரலை எழுப்பினாராம் கடவுள் அவரை பார்த்து சொன்னாராம் இவை அனைத்தையும் அகற்றுவதற்கு நான் உன்னை படைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம் அன்பார்ந்தவர்களை பல நேரங்களிலே கடவுளை நோக்கி நாம் கண்களை உயர்த்தி பிரச்சனைகளை எடுத்து சொல்லி நாம் நம்முடைய பொறுப்புகளை உதறி தள்ளிவிடுகிறோம் மாற்றம் என்பது நாம் ஒவ்வொருவரிடமிருந்தும் உருவாக வேண்டும் என்கிறதை இது நமக்கு தெளிவுற எடுத்துச் சொல்லுகிறது எனவே இந்திய நற்செய்தியின் பாணையிலே நிதி அன்பு இரக்கம் பரிவு உடைய ஒரு வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் ஏற்படுத்தவும் இத்தகைய பண்பியல்புகளை அடித்தளமாக கொண்ட சமூகம் மலரவும் தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்